Hi friends, ellam eppadi irukkeenga? Iniki birthday celebrate pandravangalukku happy birthday. May God bless you. Okay friends, iniki enoda recipe enna na romba simple ana easy ana quick ana oru recipe. I mean oru breakfast actually. Enna na dosa. Dosiyum chutneyum oru 10 to 15 minutes la eppadi chakkunu senju mudikiradhu na ungalukku kaamikiren. இது வந்து பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப சூட்டாகும், டக்குன்னு செஞ்சு முடிக்கலாம். அதை நான் எப்படி செய்வேன் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க. இங்கே வந்து 1 கப் ரவா மாவு எடுத்து வச்சுருக்கேன். ரோஸ்டட் பண்ணியிருந்தாலும் ஓகே, இல்லை ரோஸ்டட் பண்ணாமல் இருந்தாலும் ஓகே சரிங்களா. 1 கப் இங்கே வந்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், 1/2 கப். அப்புறம் இது வந்து தயிர் ஓகேங்களா, 1/2 கப் ஓகே. நான் வந்து இது பாய்க்கிறேன், யோகர்ட் இது பாய்க்கிறேன் லோ ஃபேட்டோட, 1/2 கப். இது ஒன்று சின்னது வந்து கரெக்டாக 1/2 கப்பாக வரும். உங்ககிட்ட வந்து நார்மல் தயிர் இருந்தாலும் ஓகே, கொஞ்சம் நல்லா புளிச்ச தயிராக இருந்தால் ஒன்றும் பெட்டர் ஓகேங்களா. பட் நான் இது தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த 3 ஜாமாவையும் மொதல் பிளெண்டரில் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி பிளெண்ட் பண்ணிக்குவோம். நான் பிளெண்ட் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த பிளெண்டரில் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்குல்ல, அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி இதில் ஊற்றிடுவோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஓகேங்களா, இந்த மாதிரி கிண்டி வச்சுப்போம். இதில் வந்து கொஞ்சம் சால்ட் போடுவோம். கொஞ்சம் கொட்டா போதும் சால்ட் போட்டுட்டேன். அப்புறம் என்ன பண்ணணும்னா பேக்கிங் சோடா போடணும், 1/4 டீஸ்பூன் ஓகே. ஸோ எனக்கு வந்து அதோட அளவு தெரியும், அதனால் நான் கையிலே போடுறேன். போட்டுட்டு நல்லா இப்படி இந்த பதத்தில் தான் இருக்கணும் பாருங்கள். நல்லா இப்படி கிண்டிட்டு ஒரு சைடில் வச்சுருவோம் ஓகே. இப்போ சட்னி வந்து குயிக்காக எப்படி செய்கிறது நான் காமிக்கிறேன் ஓகே. இந்த மாதிரி ஒரு இரும்புச்சட்டி எடுத்து வச்சுக்குவோம். ஐ மீன் நான் இது பாய்க்கிறேன் ஓகேங்களா. எண்ணெய்லாம் ஒன்றும் ஊற்ற வேணாம். மொதல் நான் வந்து இங்கே ஒரு 4 பட்டை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டை மிளகா முதல் ரோஸ்ட் பண்ணிக்குவோம். கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணணும், சீட்லாம் தேவையில்லை, கொஞ்சம் போதும். அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு தெரியும் அந்த நிறம் மாறும், அந்த ஸ்மெல் வரும், பட்டை மிளகா ஸ்மெல் ரொம்ப ரொம்ப அப்படியே கறக்க வேணாம். ஸோ இதை நம்ம எடுத்துருவோம். அதிலே எடுத்துட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவோம். வெங்காயம் கொஞ்சம் போடுவோம். நான் வந்து 4 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இது அப்படியே ஃபுல்லாக கூக்காகி கருப்பாக ஆகணும் ப்ரௌன் ஆகணும்னு இல்லை, இது ஒரு 2 மினிட்ஸ் போதும் ஓகேங்களா. இந்த மாதிரி அப்போ கொஞ்சம் கருப்பில் போட்டுக்கிங்க. இது வந்து வெரி குயிக் எமர்ஜென்சியாக சேர சட்னி, நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் ஓகே, 2 to 3 மினிட்ஸ் ஓகே. அது கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்டாக ஆகணுன்னே
ஆஃப் பண்ணிருங்க அவ்வளவுதான் சோ சூடா ஆறட்டும் அதுக்கு அப்புறம் நம்ம ப்ளெண்ட் பண்ணனும் சூடா ஆறட்டும் வெயிட் பண்ணுவோம் ஓகே பாருங்க சூடா ஆறிருச்சு நான் ப்ளெண்டர்ல வந்து 1/2 கப் தேங்காய் போட்டுருக்கேன் ஓகேங்களா ஃப்ரெஷ் தேங்காய் திருவி 1/2 கப் அப்புறம் வறுத்த பட்டை மிளகாய் போட்டுட்டேன் சோ இதையும் எடுத்து இதல போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போடணும் நீங்க உங்களுக்கு டேஸ்ட் பிரகாரம் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் ஊத்துறோம் ப்ளெண்ட் பண்ணனும் ரொம்ப தண்ணியா ப்ளெண்ட் பண்ணிராதீங்க ரொம்ப திக்கா இல்ல கரெக்ட்டா அப்படி கொலகொலக்குனே ஓகேவா நான் ப்ளெண்ட் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்க ப்ளெண்ட் பண்ணிட்டேன் இப்படி தான் இருக்கணும் அது கொஞ்சம் கொரகொரன்னு தான் இருக்கணும் உப்பு டேஸ்ட் பண்ணிக்கங்க சோ இதுக்கு வந்து நம்ம தாளிக்கலாம் வேணாம் ஓகேவா சோ சட்னி டன் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இத நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா சோ இது வந்து நான் வேற போர்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இப்ப எமர்ஜென்சி தோசை எப்படி செய்யறதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்க ஏ பாருங்க நான் இது சட்டி ஐ மீன் இந்த தவா தவா வச்சிட்டேன் ஓகே கேஸ் ஆன் பண்ணிட்டேன் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் பூசிட்டேன் தோருங்க அந்த மாவு கிண்டிக்குவோம் கொஞ்சம் சூடாகட்டும் சட்டி அவ்வளோதான் ரொம்ப அப்படியே நேசாக தோசை மாதிரிலாம் செய்ய வேணாம் இது அப்போ மாதிரி நீங்கள் செஞ்சாலே கரெக்டாக அழகாக வரும் ஓகேங்களா அவ்வளோதான் ஸோ அந்த பேக்கிங் பவுடர் போட்டனால அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் புளி புளியாக வந்துடும் ஓகேங்களா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம் கீழே வெந்தோன்னா நம்ம திருப்பி போடணும் ஓகே வெயிட் பண்ணுவோம் ஸோ அது கொஞ்ச நேரத்துலேயே இந்த மாதிரி புளி புளியாக ஆகும் ஏன்னா பேக்கிங் பவுடர் போட்டிருக்கிறதுனால இன்ஸ்டன்ட் இது வெரி குயிக் ஒன் ஓகேங்களா கொஞ்சம் சைடில் வந்து வேணும்னா எண்ணெயை இப்படி ஊற்றிக்கலாம் வெந்துருச்சுன்னா நம்ம திருப்பி போடணும் இன்னும் கொஞ்சம் இருக்கே வெயிட் பண்ணுவோம் ஓகே பாருங்க ஃபுல்லாக வெந்துருச்சு மேலே இப்போ திருப்பி போட்டுக்கலாம் ஓகே ஸோ திருப்பி போட்டோன்னே ஒரு 1 மினிட் போதும் ரொம்ப நேரம் வைக்க வேணாம் ஓகே பாருங்க எடுத்துட்டேன் நான் ஸோ இது தான் இப்படி தான் செய்கிறது இன்ஸ்டன்ட் நல்லா பொசு பொசுன்னு இருக்கும் அந்த சட்னி கொடுத்துட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நான் பேலன்ஸ் எல்லாத்தையும் செஞ்சுட்டு காமிக்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க தெரியுதுங்களா எவ்வளோ அழகாக இருக்குனே அவ்வளோ குயிக்காக அவ்வளோ சூப்பராக எப்படி காமிக்க பாருங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பாருங்க தெரியுதுங்களா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படி தான் இருக்கு பாருங்க சட்னி எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஸோ அவ்வளோ குயிக்காக ஒரு சூப்பரான தோசைன்னு கூட நீங்கள் சொல்லலாம் இல்லை கொஞ்சம் நீங்கள் தபாலாக செஞ்சீங்களா அது வந்து ஊத்தாப்போ மாதிரி ஆயிரும் ஓகேங்களா பட் சாஃப்டாக இருக்கும் இந்த சட்னி சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இது வந்து வித்தின் 10 மினிட்ஸ்லேயே இது ரெண்டும் செஞ்சிடலாம் ஓகேங்களா இப்போ நான் வீடியோ செய்கிறனால மேபி கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா 10 மினிட்ஸ்க்குள்ளார இதை நீங்கள் செஞ்சிடலாம் ஓகேங்களா கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு இதோ என்கிட்ட சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு தேங்க்யூ